நம்மள நிறைய பேருக்கு வந்து காசை வந்து சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், ஃப்யூச்சரில் வரப்போகிற டேஸ்க்கு நிறைய பிளான் பண்ணி ட்ரிப்லாம் போகணும், நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அதை எதில் எவ்வளவு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். நிறைய பேரோட பிரச்சனையாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை ஜீவி, என்னால் மாசமானா ஒரு 2000-3000 தான் சேவே பண்ண முடியுது, அதை வச்சு நான் என்ன பண்ணணும் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. அதற்கான ஒரு சின்ன ட்ரிக், உங்களுக்காக உங்கள் மணியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வந்து நான் சொல்ல போகிறேன். இதன் மூலமாக நீங்கள் சில காசும் சேவ் பண்ணலாம், உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பென்ஸ் பற்றின ஒரு கிளியரான நாலேஜ் வந்து கிடைக்கும் மூணாவது முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது, பல வங்கிகள் வந்து சர்வீஸ் சார்ஜஸ் வந்து கஸ்டமர்ஸ் மேலே வந்து போடுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, நகல் பாஸ்புக் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து இருக்கும், டெபிட் கார்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து இருக்கும், நீங்கள் இஎம்ஐ ப்ராப்பராக பே பண்ணணும்னா அதுக்கு சில சார்ஜஸ்லாம் இருக்கும். இதில் சில சார்ஜஸ் வந்து மெசேஜ் மூலமாக வராது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது தான் இதற்காகலாம் வந்து சார்ஜஸ் வந்து போட போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்த தடவை நீங்கள் தப்பாக பண்ணாமல் இருக்கிறதுக்கும், ஒரு வேளை அது உங்கள் சைடில் தப்பு இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கும், பேங்க்கில் வந்து கிளைம் பண்ணுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் அந்த பேங்க் அமௌண்ட்டில் வந்து இது மாதிரி இஷ்யூ இருக்குது நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து தான் இந்த தகவலாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். சில நாட்களுக்கு முன்னே ஆர்பிஐ வந்து ஒரு முக்கியமான ஃபைனை வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமான பேங்க்குகளுக்கு. ஐசிஐசிஐ, கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து அவங்களோட கன்சியூமரோட தகவலை அவங்க வந்து சேஃப்கார்ட் பண்ணலை, அதே போல் அவங்களுக்கான சர்வீஸை ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணலை, கன்சியூமரோட கால் பேசுகிற அந்த கால் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படலை அப்படின்ற மாதிரியும், முக்கியமான சார்ஜஸ் வந்து லோன் வாங்கும் போதே, அதாவது லோன் கிடைக்கிறதுன்றதை தாண்டி லோன் எப்போ சாங்ஷன் செய்யப்படுதோ அந்த நாளிலிருந்தே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க, சார்ஜஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான பேங்க்கு ஆர்பிஐ வந்து ஃபைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களோட எக்ஸ்பென்ஸ் என்னென்னு தெரிய ஆரம்பிக்கும், நீங்கள் ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும், உங்களை பற்றின ஒரு தெளிவான நாலேஜ் உங்களுக்கே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். மூணாவது வாய்ப்பாக பேங்க்ஸ் உங்கள் மேலே போடுற சார்ஜஸ், தேவையில்லாத சார்ஜஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த சார்ஜஸை இனிமேல் வரப்போகிற
நாட்களில் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லை, ஏன்னா வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்க்கறது மூலமாக நீங்கள் ஒரு சேஞ்சை வந்து கிரியேட் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பென்சஸை நீங்கள் கட் ஆஃப் பண்ணிட்டு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுக்கான உதாரணத்துக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குல்ல, மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே வந்து சொல்லிடுங்க. இதே போல் முக்கியமான தகவல் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா ETtamil சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக பேக் டு பேக் உங்களுக்கு தேவையான எல்லா செய்திகள் தகவல் எல்லாமே. இதே போல் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவிலே உன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜீவி, நன்றி, வணக்கம். மேலும் ETtamil சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.